சென்னையை அடுத்த புழல் பகுதியை சேர்ந்தவர்தான் சரவணன் இவருடைய மனைவிதான் குணசுந்தரி வயது முப்பத்தி ஏழு இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அம்பத்தூரை சேர்ந்த சரவணன் என்பருடன் திருமணமும் நடந்தது கலை நிபுணராகவும் குணசுந்தரி இறந்து வந்துள்ளார் குணசுந்தரியின் கடைசி தம்பிதான் லோகநாதன் இவர் கார் ஓட்டியும் வருகிறார் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு குண லோகநாதன் இறந்தும் விட்டார் அவருடைய மனைவிதான் தீபா மேலும் குணசுந்தரியின் மூத்த அண்ணன் தான் சந்திரசேகன் இவருடைய மகன்தான் கணேசன் கணேசனுடைய வயது இருபத்தாறு கணேசனுக்கு திருமணமாகி மனைவியான செல்வியுடன் வாழ்ந்து வந்துள்ளார் அவருக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் இருந்தது திடீரென்று கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக கணேசனை விட்டுவிட்டு செல்வி அவருடைய அம்மா வீட்டிற்கு சென்றுவிட்டார் விட்டார் மனைவியை பிரிந்து வாழ்ந்த நிலையில் தான் கணேசனுக்கும் குணசுந்தரியின் தம்பியான லோகுவின் மனைவிக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டது அதாவது லோகுவின் மனைவி கணேசனுக்கு சித்தி முறை ஆகிறார் ஐந்து மாதமாக இருவருமே ஜாலியாக தனிமையில் இருந்துள்ளனர் அடிக்கடி தனிமையிலும் சந்தித்து வந்துள்ளனர் தன்னுடைய தம்பி மனைவியுடன் அண்ணன் மகன் இப்படி முறை தவறிய முறை தவறி நடப்பதைக் கண்டு அடைந்த குணசுந்தரி அதனால் இந்த உறவை விட்டுவிடும்படி கணேசனை கண்டித்துள்ளார் ஆனால் அவரோ கேட்கவில்லை ஆத்திரமடைந்த குணசுந்தரியோ கணேசன் வீட்டிற்கு சென்று உறவை கைவிடும்படி திரும்பவும் சொல்லவும் இருவருக்குள் தகராறு வெடித்தது பொறுமை இழந்த கணேசனோ ஒரு கத்தியை எடுத்து வந்து அத்தையை சரமாரியாக குத்தியுள்ளார் உடம்பெல்லாம் கத்தி குத்தி விழுந்த நிலையில் சரிந்து விழுந்து பரிதாபமாக இருந்தார் குணசுந்தரி இதை பார்த்ததும் கணேசன் தப்பி ஓடியும் தகவலை அறிந்த கொளத்தூர் போலீசார் தப்பி ஓடிய கணேசனை தேடி வந்த நிலையில் வேலூர் மாவட்டம் பேரான்பட்டு கொட்டமல்லி கிராமத்தில் பதுங்கியிருந்தபோது அவர் கைது செய்யப்பட்டார் பின்னர் சென்னை அழைத்து வந்து அவனிடம் விசாரணை நடத்தியதை கேட்டு போலீசாரே மிரண்டு போய்விட்டனர் கணேசன் சொன்னது என்னவென்றால் முதலில் எனக்கும் என் அத்தையான குணசுந்தரிக்கும் தான் தவறான உறவு இருந்தது என்றும் அத்தைக்கு கல்யாணம் ஆனதுமே நான் ஒதுங்கிவிட்டேன் அதனால என் சித்தியோட தொடர்பை ஏற்படுத்தி கொண்டேன் நாங்கள் ரெண்டு பேருமே தனியாக ஒரு வீடு எடுத்து அங்கு தங்கியிருந்தோம் இதுவும் என் அத்தைக்கு பிடிக்கல அதனால எனக்கு தொந்தரவு தந்துகிட்டே இருந்தாங்க நாங்க நெருங்கி பழகும்போது அத்தை எனக்கு பண உதவி நிறைய பண்ணாங்க அந்த பணத்தை இப்போது திரும்ப கேட்டு தொல்லை தர ஆரம்பிச்சுட்டாங்க இது சம்பந்தமாக தான் சம்பவத்தன்று வீட்டுக்கு வந்து பணம் கேட்டு தகராறு தகராறு ஏற்படுத்தினாங்க சித்தியுடன் உறவு வைக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணாங்க ஒரு கட்டத்தில் தான் நான் காய்கறி வெட்டும் கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டு பைக்கில் தப்பி சென்றுட்டேன் இதையடுத்து கணேசனையும் போலீசார் கைது செய்து ஜெயிலில் அடைத்தனர் என்றாலும் இந்த சம்பவத்தின் அதிர்ச்சி இன்னமும் சென்னைவாசிகளை விட்டு போகவில்லை இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நினைச்சா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்